வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிஜா. கடந்த வாரம் உலகம் முழுவதும் தலைப்புச் செய்திகளில் அடிபட்ட எவர் கிவன் கொள்கலன் கப்பல் சுயஸ் கால்வாயில் சிக்கியிருந்ததில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் சுயஸ் கால்வாய் கப்பல் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது என்பதை எகிப்து உறுதி செய்துள்ளது. கப்பல் சுயஸ் கால்வாயில் சிக்கிக் கொண்டதால் பல மில்லியன் டாலர் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதை கப்பல் நிறுவனமும் கப்பலை செலுத்திய மாலுமிகளின் தலைவரான கேப்டனும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் எகிப்திய அரசு கோரப்போவதாக கூறப்படுகிறது. கப்பல் சுயஸ் கால்வாயில் சிக்கிக் கொள்ள காரணம் கப்பலை செலுத்தியவர்களின் தவறுதான் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று எகிப்திய ஜனாதிபதி அப்டெல் ஃபட்டா அல் சிசியின் ஆலோசகர் கூறியதாக எகிப்திய ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. சுயஸ் கால்வாயில் கப்பல்கள் இயக்கப்படுவதற்கான அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட அதிக வேகத்தில் கப்பல் செலுத்தப்பட்டதாலே விபத்துக்குள்ளானது என்ற ரீதியில் எகிப்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக எகிப்திய ஊடகங்கள் கூறுகின்றன. தவிர இதே கப்பல் 2019 ஜெர்மனியில் மற்றொரு கப்பல் மீது மோதியது. மற்ற கப்பலுடன் மோதிய பின்னரும் எவர் கிவன் கொள்கலன் கப்பல் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து பயணித்த விவகாரத்தையும் எகிப்திய அரசு அறிந்துள்ளது. ஜெர்மனியில் நடந்த விபத்தின் போது கப்பலை செலுத்திய கேப்டனும் மாலுமிகளும் தற்போது விபத்துக்குள்ளான போது இருந்தவர்களும் ஒரே ஆட்களா அல்லது இவர்கள் வேறு அவர்கள் வேறா என்பது குறித்த தகவல்களும் சேகரிக்கப்படுவதாக தெரிய வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை சுயஸ் கால்வாயில் விபத்து நடந்து போக்குவரத்து கடல் பாதை மூடப்பட்ட போது சுயஸ் கால்வாய் நிர்வாக சபையின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஒசாமா ராபி விபத்துக்கு காரணம் அப்போது கடுமையாக வீசிய மணல் காற்றுத்தான் என்று கூறியிருந்தார். இப்போது அவர் தமது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார். நேற்று அவர் எகிப்திய பத்திரிகை அல் மஸ்ரி அல் ஜோமில் கருத்து தெரிவித்த போது கப்பல் விபத்துக்கு காரணம் தொழில்நுட்ப அல்லது மனித தவறு என்பதற்கே அதிக சந்தர்ப்பம் உள்ளது என்றார். கப்பலின் வேகப்பதிவுகள் கப்பல் நிறுவனத்துக்கும் கேப்டனுக்கும் சாதகமாக இல்லை. சுயஸ் கால்வாயில் கப்பல்கள் செலுத்தப்படுவதற்கு எகிப்தால் அனுமதிக்கப்பட்ட குறைந்தபட்ச வேகம் 7.6 knots, அதிகபட்ச வேகம் 8.6 knots. எவர் கிவன் கப்பலின் வேகம் 13.5 knots என்று பதிவாகியுள்ளது. இந்த கப்பல் விபத்துக்குள்ளான போது நேரம் அதிகாலை 5:40, அதற்கு 12 நிமிடங்களுக்கு முன் 13.5 knots வேகம் பதிவாகியுள்ளது. இங்கு மற்றொரு விஷயமும் உண்டு, அது கப்பல் நிறுவனத்துக்கும் கேப்டனுக்கும் சாதகமானது. குறுகலான சுயஸ் கால்வாயில் கப்பல்கள் செல்லும் போது அவற்றை கண்காணிப்பதற்கென்று கண்காணிப்பாளர்களை நியமித்துள்ளது எகிப்திய அரசு. அவர்கள் சுயஸ் கால்வாயில் கப்பல் செல்லும் போது தாமும் கப்பலில் பயணித்து எல்லாமே சரியாக உள்ளதா என்று கண்காணிப்பார்கள். விபத்து நடந்தபோது எகிப்திய கண்காணிப்பாளர்கள் 2 பேர் கப்பலில் இருந்தார்கள். இதனால் விபத்துக்கு எகிப்தும் பொறுப்பு என்று கப்பல் நிறுவனம் வாதிட முடியும். 2019 நடந்த சம்பவம் என்ன? இதே எவர் கிவன் கப்பல் ஜெர்மனியின் ஹம்பர்க் நகருக்கு அருகே எல்பே ஆற்றில் சென்று கொண்டிருந்த போது பயணிகளை ஏற்றி செல்லும் மற்றொரு சிறிய கப்பலில் போய் மோதியது. அப்போது சிறிய கப்பலில் பயணிகள் யாரும் இருக்கவில்லை. கப்பலை செலுத்திய ஒருவர் மட்டும் லேசாக காயமடைந்தார். விபத்து நடந்த பின்னரும் எவர் கிவன் கப்பல் நிறுத்தப்படவில்லை, அது தொடர்ந்து பயணித்து விட்டது. ஆனால் விபத்து பதிவாகி ஜெர்மன் நீதிமன்றம் வரை சென்றது. விபத்து நடந்த போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்த காரணத்தால் விபத்து நடந்தது என்று அந்த வழக்கில் தீர்ப்பு கூறப்பட்டது. இந்த சம்பவத்தை இந்த விபத்து வழக்கில் இழுப்பது பெரிதாக பலனளிக்கும் என்று கூற முடியாது. கடந்த செவ்வாய்க்கிழமையில் இருந்து சுமார் 1 வார காலத்துக்கு சுயஸ் கால்வாய் போக்குவரத்துக்காக மூடப்பட்டிருந்தது. அதனால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு கப்பல் நிறுவனங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கும் மட்டுமல்ல, சுயஸ் கால்வாயில் இருந்து கப்பலை விடுவித்து போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு எகிப்திய அரசும் மில்லியன் கணக்கான டாலர் பணம் செலவு செய்ய வேண்டியிருந்தது. அது தவிர சுயஸ் கால்வாயில் கப்பல்களை பயணிக்க அனுமதிப்பதற்கு எகிப்திய அரசு கட்டணம் அறவிடுகின்றது. இதில் அவர்களுக்கு கிடைக்கும் வருமானம் கிட்டத்தட்ட தினம் 1.14 மில்லியன் டாலர். சுமார் 7 நாட்களுக்கு அந்த வருமானம் இழக்கப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றிற்கும் எவர் கிவன் கொள்கலன் கப்பலின் உரிமை நிறுவனமும் கப்பலின் கேப்டனுமே பொறுப்பேற்க வேண்டும் என்ற ரீதியில் எகிப்திய அரசு சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறப்படுகிறது. இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்க்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதை தெரிவு செய்தால் நாம் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை உடனுக்குடன் பார்க்க முடியும்.